ஒரு குட்டி ஸ்டோரி. ஒரு பெரிய சத்சங்கம் நடந்துட்டு இருந்தது. அந்த சத்சங்கத்துல சுவாமிகள் வந்து இந்த உலகத்துல எல்லாமே இறைவனுடையதுதான், எது நடக்குமோ அது இயல்பாகவே நடந்துவிடும், கவலைப்பட வேண்டாம், கடமையை செய், பலனை எதிர்பார்க்க வேண்டாம், இறைவன் கொடுத்துருவார் அப்படின்னு. அப்போ இவருக்கு ஒரே சந்தேகம். குருஜி எல்லாம் முடிச்சுட்டு வெளியில வர, சுவாமிஜி என்ன எனக்கு ஒரு கேள்வி, எப்படி இந்த பொருள் எடுத்து இந்த பொருள் இங்கே வைக்கணும் அப்படின்னு சொன்னால், பாருங்கள் நான் எடுக்கிறேன் நான் வைக்கிறேன், ஆனால் எல்லாமே ப்ரீ பிளானட்னு சொல்கிறீங்களே, அதே மாதிரி எல்லாமே நீங்கள் செய்யுங்க அது தானாக உருவாகும் அப்படின்னு சொல்கிறீங்களே, எப்படி அது உருவாகும், இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்கோ அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்னார், இந்த உலகத்தில் நான் சொன்ன விஷயங்கள் வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய எல்லா காரியங்களையும் நீ அமைப்பாக பார்த்துட்டால் உள்ளே இருக்கக்கூடிய காரியங்களை இறைவன் பார்த்து கொள்வார். அதுதான் உண்மை. அதாவது உழைப்புங்கிறது நீ உழைக்கணும், அந்த உழைப்பினுடைய பலாபலன் சாராம்சம் இதை பூரா பகவான் கொடுத்துருவார்னு எப்படி சொல்கிறேன். நேராக கூட்டின்னு போகிற ஒரு மரத்துக்கிட்ட நிற்கிற, ஜலத்தை ஊற்றுற, இந்த மரத்தில் நான் என்ன ஊற்றினேன், தண்ணியை ஊற்றினீங்க, மேலே இருக்கக்கூடிய பழம் என்ன, அதற்கு எப்படி இந்த தண்ணி போச்சு அப்படின்னு கேட்டார். அப்போ அவர் யோசிக்கிறார், ஆமாம்ல இந்த தண்ணியிலிருந்து இருக்கக்கூடிய மினரல் சத்துக்களை எப்படி இந்த மரம் வந்து ரூட்டு அதாவது வேர்கள் மூலமா எடுத்துக்கொண்டு அதை அழகாக கொண்டு போய் மரத்துக்கு முழுமையாக அந்த சக்திகளை கொடுத்து பழங்களாக இறைவன் குடிக்கிறார். உணவை நம்ம சாப்பிட்றோம், அழகாக ஜீர்ணமாகிறது, இதெல்லாம் இயற்கையாக நடக்கிறது. நம்மகிட்ட சொல்லி நகம் வளராத வளராதனா வளராதா, இல்லை இயற்கையாகவே வளர்ந்து விடும். இந்த மாதிரி தான் அந்த அந்த பிரயோகம் முழுக்க இறைவன் பார்த்து கொள்வார், நீ உன்னுடைய கடமையை மட்டும் செய்தால் போதும், பழன மீதியெல்லாம் அவர் பண்ணிடுவார், எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும்னு சொன்னோன்னா அவருக்கு ஒரு பெரிய மாற்றங்க. ஆமாம், இத்தனை நாள் இந்த விஷயத்துக்கு போய் நான் போய் சிரமப்பட்டுன்ட்டு இருந்தேனே, ஏன்னா இறைவன் ஏற்கனவே ஏற்படுத்தி வச்ச விஷயத்தை போய் நான் போய் பாடாப்படுத்தின்னு இருந்தேனே அப்படின்னு யோசிச்சார். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப வருத்தப்பட்டுருப்ப. கவலைப்படாதீங்க, நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை செய்யுங்க, பலன் பகவான் பார்த்துப்பாருன்னு சொல்லி இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.